Hey guys, welcome back to the plugins. நம்ம இன்னைக்கான வீடியோல வந்துட்டு இந்த வேக்சினுக்கான சர்டிஃபிகேட்ல வந்துட்டு நம்மளோட நேம் இல்லை ஜெண்டர் ஏஜ் அப்புறம் இந்த ஃபோட்டோ ஐடிலாம் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா எப்படி அதை வந்து கரெக்ட் பண்ணுறது தென் அதுக்கு எப்படி வந்து கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் நம்ம டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே போயிடலாம். இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட் லிங்க்கு அதை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு வேக்சின் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது, அதாவது வேக்சினோட சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஸ்டெப்போ அதே ஸ்டெப் தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் அந்த நம்பரில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களோ அவங்களோட எல்லாத்தோடதுமே காட்டும். அது மட்டும் இல்லாமல் இதில் யாருக்கு நீங்கள் எடிட் பண்ணணுமோ அதை நீங்கள் தனியாக செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. மேலே வந்து ரைஸ் அண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஒன் டைம் மட்டும்தான் பண்ண முடியும், நெக்ஸ்ட் டைம் பண்ண முடியாது. அதனால ஒரு டைம் கரெக்டாக பண்ணும் போதே வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சில நாலு ஆப்ஷன்ஸ் கட்டுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ஷன் இன் மை சர்டிஃபிகேட், அதாவது ரிகார்டிங் நேமு ஏஜ் ஜெண்டர் அண்ட் ஃபோட்டோ ஐடி. கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸ் வந்து அது வேறு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கரெக்ஷன், அதாவது நேமு ஏஜ் ஜெண்டர் இந்த ஃபோட்டோ ஐடினா எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை. அதில் வந்துட்டு எந்த மெம்பருக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது சர்டிஃபிகேட்டை எந்த மெம்பருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அதை அந்த மெம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ரெண்டு மெம்பர் இல்லை மூணு மெம்பர் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த மெம்பர் அப்படின்னு கேட்கும், அவங்களோட நேம் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே வந்துட்டு வாட் இஸ் த இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் இன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை செல்ஃப் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து உங்களோட நேமு ஜெண்டர் இயர் ஆஃப் பர்த்து பட் ஃபோட்டோ ஐடி நீங்கள் எது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும், அதில் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐடிக்கு நான் நேமும் இந்த இயர் ஆஃப் பர்த்தும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கூட இந்த ஃபோட்டோ ஐடி ஆதார் கார்டையும் நீங்கள் மேற்கொண்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக ஆதார் கார்டு கூட சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எது சேஞ்ச் பண்ணாலும் ஃபோட்டோ ஐடியோட நம்பரையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதோட என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அப்படியே வந்து அதில் சிங்க் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ ஐடி நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்களோ அந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இ நேமும் இயர் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட கரெக்டான நேமும் கரெக்டான அந்த டேட் ஆஃப் பர்த்தோட இயர் மட்டும் அந்த இயர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆதார் கார்டில் எந்த மாதிரியான நேம் இருக்கோ அதவே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் வேறு நேம் என்டர் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அது கேன்சல் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதில் தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் மேபி அதில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் என்டர் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டீட்டெயில்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு கேட்கும், ஏன்னா அது ஒரு டைம் தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு என்ன கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக அதில் காட்டுது. நீங்கள் கொடுத்த ஃபீல்டு ரெண்டுமே கரெக்டாக இருக்கா, அந்த ஃபில்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் ஏதாவது வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுங்க. இப்போ நம்ம ரெக்வஸ்ட் வந்துட்டு சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு காட்டுது. ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா, அதாவது அக்கௌண்ட் டீட்டெயில் பேஜ் வந்தீங்க அப்படின்னா ட்ராக் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ் வந்து டினைடட், ப்ளீஸ் காண்டாக்ட் இந்த நம்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து தப்பானது தான், அதனால தான் வந்துட்டு நமக்கு கேன்சல் அதாவது எரர் வந்திருக்கு. பட் நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன் சென்டர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அது வந்து தென் அந்த அண்டர் ப்ராசஸில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 days வந்து அரௌண்ட் ஒரு 1 week வந்துட்டு அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. மேபி நான் ஏதாவது அப்ளை பண்ணி எனக்கு கரெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் அப்டேட் பண்ணுறேன். மேலும் இதில் இருக்கக்கூடிய மீதி ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுமா வேணாமா அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிக்க முடியும். வேறு எந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது இந்த சர்டிஃபிகேட்டில் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.